ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9/1/2019 புதன்கிழமை இக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த 10,850 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 53 புள்ளிகள் உயர்ந்து 0.49% அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் கேண்டிலை கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி 50ல ட்ரேட் ஆன பங்குகளில் 24 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 26 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இண்டைசஸ் அண்ட் செக்டர்ஸில் பார்த்தோம்னா நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் மிட் கேப் 100ம் ஸ்மால் கேப் 100ம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி செக்டர் வைஸில் இன்னைக்கு பேங்க் செக்டர், ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, ஃபார்மா, பிரைவேட் பேங்க் எல்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் மீடியா, மெட்டல், பிஎஸ்சி பேங்க் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பேங்க் செக்டர் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிக்கு க்ளோஸ் ஆனதுக்கான முக்கிய காரணமா ஆக்சிஸ் பேங்கை சொல்லியிருக்காங்க. 20 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு நல்ல ட்ரேட் ஆனது பேங்க் செக்டரையே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு கொண்டு போனதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ். அடுத்தது நாம இன்னைக்கு பிஎஸ்சி சென்செக்ஸ் எப்படி முடிவடைந்தது அப்படிங்கறத பார்ப்போம். கிட்டத்தட்ட 200 புள்ளிகளுக்கு மேல பாசிட்டிவ் உள்ளதான் பிஎஸ்சி சென்செக்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 36,212 அப்படிங்கிற லெவலில் சென்செக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு 0.64%. ஸோ கேண்டில் பார்த்தோன்னா டெக்னிக்கலாக 10,864 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 10,870 வரைக்கும் ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் 10,751 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் ஆஃப்டர்நூன் செக்ஷனுக்கு அப்புறமா 10,855 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியும், ஓப்பனும் க்ளோஸும் ஈக்குவல், கொஞ்சம் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம லாங் டோஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாங் லெக்டு டோஜி அப்படிங்கிறது அடுத்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 மினிட் சார்ட்டில் பார்த்தா இன்னும் கிளியராக தெரியும் மார்க்கெட். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு வாலட்டாலிட்டியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல டவுன் போயிட்டு 10,751 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆகி ஓப்பன் ஆன இடத்துலயே நியர்பை க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் க்ளோஸ் நியர்பை ஒன்னா இருக்கு, பட் நடுவில் இன்ட்ராடேல ஏகப்பட்ட வாலட்டாலிட்டி நடக்கிறதா நம்ம லாங் லெக் டோஜி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது, 10,855 மேல நிஃப்டி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் கேண்டிலாக க்ளோஸ் ஆயிருக்கு. 1,127 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 1,439 ஸ்டாக் டிக்ளைனாகவும் 153 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னைக்கு ட்ரேடிங். பாரதி, ஏர்டெல், ஆக்சிஸ் பேங்க், ஐடிசி எல்லாம் டாப் கெய்னர்ஸ் ஆகவும், எஸ் பேங்க், டாடா ஸ்டீல், கெயில், ஹெச்பிசி எல்லாம் டாப் லாஸ்ட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன் அப்படின்னா, நேற்று Q3 ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் நிறைய பேர் செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம மற்ற எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில், மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற வீடியோவில் இன்னும் டீட்டெயில் தான் பார்க்கலாம். டெக்னிக்கல் வியூவில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னென்னா, இன்னைக்கு லாங் லெக்டு டோஜி பேட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து அடுத்து ஒரு புல்லிஷான லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10,850 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை தாண்டி மார்க்கெட் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இன்னுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 10,900 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி 10,733 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்டாப்லாஸ் லெவல். ஸோ அந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரேடர்ஸ் டு ரிமைன் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,733 கீழே க்ளோஸ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டெக்னிக்கல் வியூவில் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற விஷயங்கள்.
ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு டாப்ல ட்ரேடான பங்குகளில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் 3% மேலே ஏறி டாப் கெய்னரில் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஐடிசி 2.5% மேலே ஏறி 291 அப்படிங்கிற லெவலில் டாப் கெய்னர்ஸில் இருக்கு. டாடா மோட்டார்ஸ், யூபிஎல், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்ஆர் மோட்டார்ஸ், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இண்டஸ்ட்ரன் பேங்க், பாரதி ஏர்டெல், டாக்டர் ரெடி, இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க. டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹின் பெட்ரோ 3.4% கீழே இறங்கியிருக்கு. கெயில், பிபிசிஎல், எஸ் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், டாடா ஸ்டீல், இன்ஃப்ராடெல், ஹீரோ மோட்டர் கம்பெனி, ஐஓசி, ஓஎன்ஜிசி எல்லாமே இன்னைக்கு டாப் லாஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து இன்னைக்கு டாப் லாசர்ஸில் இருக்கிற எல்லா பங்குகளுக்கும் முக்கிய, ஒரு மேக்ஸிமம் ஆஃப் த பங்குகளுக்கு முக்கிய காரணம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து 50 ரூபாவை தாண்டி பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலோட விலை ஏறுது அப்படின்னா அந்த பொருளை காசு கொடுத்து வாங்கி விற்பனை அதை பேஸ் பண்ணி தொழில் பண்ணுற கம்பெனிகளுக்கு நஷ்டம். ஸோ அப்போ அந்த கம்பெனியோட விலை இறங்கும். ஸோ ஐஓசி, ஓஎன்ஜிசி, ஹின் பெட்ரோ, ஸோ இந்த பங்குகள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதோட பங்குகள் இறக்கம் கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இன்ஃபி, எஸ் பேங்க், அதுக்கப்புறமா ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்ட்ரன் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், குரூக், எஸ்பிஐ பேங்க், ரிலையன்ஸ், டாடா ஸ்டீல், ஹெச்டிஎஃப்சி எல்லாம் டாப் வேல்யூ, மோஸ்ட் வேல்யூவில் இருக்காங்க. வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிறது எஸ் பேங்க், 3% மேலே குறைந்து டாப் வால்யூமில் ஆக்டிவாக இருக்குது. ஆர்காம், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, குரூக், அசோக் லீலேண்ட், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ பேங்க், சவுத் பேங்க், இன்ஃபி, பிஎன்பி. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட் வால்யூமில் ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸு. 52-week ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு 13 ஸ்டாக்ஸ் வந்து 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. பேட்டா இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க், ஸோ இந்த பங்குகள் எல்லாமே 52-week ஹையை டச் பண்ணதில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. 52-week லோ அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 48 ஸ்டாக்ஸ் வந்து 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 52-week லோவை புதுசாக டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சுப்ரீம் பெட்ரோ கெமிக்கல் லிமிடெட், ஸோ இந்த பங்குகள், டாடா ஸ்டீல், இதெல்லாமே 52-week லோவை புதுசாக டச் பண்ணியிருக்கிறதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து நம்ம நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம நேற்று நம்ம பார்க்கும்போது ரெண்டு நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரன் பேங்கோட Q3 ரிசல்ட் வந்து 5% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 985 கோடி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரன் பேங்க் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம இந்த சார்ட்ல பார்க்கலாம். அதே மாதிரி பஜாஜ் கார்ப் வந்து ரைஸ் ஆஃப் 9% Q3 ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியன் பேங்கை பற்றி ஒரு நியூஸ் இருந்தது, நம்ம நேத்தே படுத்திருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பை இந்தியன் பேங்க் டார்கெட் 278 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டெக்னிக்கலாக அவங்க நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தா இந்தியன் பேங்க் வந்து டபுள் பாட்டம் பேட்டர்ன் அரவுண்ட் 211 அப்படிங்கிறத வந்து பவுன்ஸ் பண்ணி 250 தாண்டி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஃப்ரெஷ் பேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 weeks ஒரு கன்சாலிடேஷனான ட்ரேடுக்கு நடுவில் நிறுவனமும் கொடுத்ததை சொல்லியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் கம்யூனிட்டி டேப்லையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு Q3 ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியும் அந்த Q3 ரிசல்ட்டை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன கணிச்சிருக்காங்கிறத நம்ம அன்னன்னைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் மார்க்கெட்டும் USD ப்ரைஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ USD INR-ஓட ப்ரைஸ் 27 பைசா ஏறி 70.47 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அது ஐடிலாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு இது ஒரு பேசிக் ரீசனாக இருந்திருக்கு. அடுத்தது
குளோபல். ஸோ குளோபலோட கியூஸ் தான் இன்னைக்கு நம்மளோட பங்குச்சந்தையை ஒரு ஏற்றத்துக்கு கொண்டு போய் முடிவடைச்சது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தற்சமயம் குளோபல் கியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 73 புள்ளிகள் உயர்ந்து யுஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாகவும், ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கிலிருந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. நிஸ்டேக்ஸ் நிஃப்டி 24 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 10,900 அப்படிங்கிற லெவலில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம க்ளோசிங் மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்த வீடியோவில் நாளைக்கு என்னென்ன பங்குகளை கவனிக்கலாம், நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிற எல்லா வீடியோவும் செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Have a great day and thank you so much.